வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டான உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த சீக்வன்ஸில் பண்ணணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்டிவ் எக்ஸசைஸ், ரெண்டாவது ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், மூன்றாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இது நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இருந்தாலும் சரி, அல்ல நம்ம ஜிம்மில் போய் பண்ணாலும் சரி, இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா தான் எஃபெக்டிவான அவுட்புட் அல்லது ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் 5 ப்ராக்டிக்கல் நம்ம வீட்டில் இருந்தபடியே பண்ண முடிஞ்ச ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாமா? ஸோ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்குல டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அது நம்ம வீட்டில் கிச்சனில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், மாடிப்படி ஏறுறதா இருக்கலாம், நடக்கிறதாக இருக்கலாம், கார்டனிங் பண்ணுறதா இருக்கலாம், மேலே எட்டி ஒரு பொருள் எடுக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து மிமிக் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் தான் வந்து, அல்ல இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து பெட்டர்மெண்ட் ஆக்குறதுக்கான ரொட்டீன்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ஏன் இம்பார்ட்டன் சொன்னால், ஜென்ரலான ட்ரெடிஷ்னல் ஐசோலேட்டட் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பைசப்ஸுக்கு மட்டும் தனியாக பண்ணுறோம், அது ஒன்லி ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்புக்காக நம்ம பண்ணுறது. இது என்னென்னா நல்லது தான், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேணுறது கிடையாது. கரெக்டிவ் எக்ஸசைசஸ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ஸ்பெஷலி ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எதுக்குன்னா வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு ஹோல் பாடியை வந்து பெட்டர் ஆக்குறதுக்காக. இது என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஹோல் பாடியினுடைய ஸ்ட்ரென்த்து, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, மொத்தத்தில் நம்ம பாடியினுடைய கோஆர்டினேஷனை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு டெய்லி ஃபங்க்ஷனாலிட்டி, அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலைகளினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி பெட்டர் ஆகுது. ரெண்டாவது நம்மளுடைய கோர்னுடைய ஸ்ட்ரென்த்து பெட்டர் ஆகுது. மூன்றாவது இன்ஜுரிஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. நான்காவது கேலரிஸ் அதிகமாக, நார்மலாக பண்ணக்கூடிய ஐசோலேட்டட் ட்ரைனிங்கை விடவும் கேலரிஸ் அதிகமாக பேர்ன் பண்ணுறது சப்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்ப முக்கியமானது வெர்சடைலிட்டி, அதாவது வந்து எங்கே வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். ஒரு ஜிம்முக்கு போய் தான் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது, இது வந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ இது வெர்சடைல்னு சொல்லும்போது ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் பண்ண முடியும், எந்த விதமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸோ எதுவும் இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். சரி, இன்றைக்கி இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலான வந்து ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் சொல்லித்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எதுக்காகனு சொன்னோம், நம்மளுடைய அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு சொன்னால் ஸ்குவாட். ஸ்குவாட் அப்படிங்கிறது நம்ம உட்கார்ந்து எந்திக்கக்கூடிய, இப்போ சேரில் உட்கார்ந்து எந்திக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு போஷனை வந்து அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டை வந்து மிமிக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்த ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது நம்முடைய தை மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதால நமக்கு வந்து நம்முடைய இந்த பர்டிகுலர் உட்கார்ந்து எந்திக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பெட்டர் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சஸ். லஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பாடியினுடைய பேலன்ஸ், அதாவது லஞ்சஸ் அண்ட் நீ ட்ரைவ்ஸ் நம்ம சேர்த்து பண்ணக்கூடிய பட்சத்தில் பாடியினுடைய ஸ்ட்ரென்த்தையும் பேலன்ஸையும் வந்து கரெக்ட் பண்ணும். ஸ்பெஷலி இந்த இடத்துல வந்து காலினுடைய ஸ்ட்ரென்த்தை பெட்டராக சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடிப்படி ஏறுறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஏறுறோம் இறங்குறோம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த லஞ்சஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். சரி, மூன்றாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த புஷ்அப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து பண்ணக்கூடிய இந்த புஷ்அப்ஸ் நம்மளுடைய ஷோல்டர்னுடைய மசில்ஸு, நம்முடைய செஸ்டினுடைய மசில்ஸு, நம்முடைய கோர், கோரை எல்லாம் ஃபுல்லாக சப்போனும். இது வந்து எதுக்குன்னா, சாதாரண வீட்டில் வேலை போகும்போது ஒரு பொருளை தூக்குறோம் வைக்கிறோம், அதாவது லிஃப்டிங், புஷ்ஷிங், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த புஷ்அப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, ஃபோர்த் எக்ஸசைஸ் என்னன்னா பிளாங்க்ஸ். பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது எகெயின் நம்முடைய கோரையும் நம்முடைய ஸ்பைன், முதுகு தண்டுடன் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணும். இது வந்து எதுக்குன்னா, நம்ம பாடியினுடைய ரைட் போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது. நம்ம உட்காரும்போது ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டாக உட்காருறது, அண்ட் தென் லைக் நடக்கும்போது ப்ராப்பராக இருக்குது, நம்முடைய பாடியினுடைய அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு இந்த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த போஸ்டர் நமக்கு பெட்டர் ஆகும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம கான்ஃபிடென்ட்டாக நடக்கிறது மாதிரி இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்கிறதா இருக்கலாம், அல்லது ரொம்ப முக்கியமாக நம்முடைய ப்ரீதிங் பேட்டர்னை. ஏன் அப்படின்னா, நம்முடைய மேலேருந்து கீழே வரைக்கும் நம்முடைய போஸ்டர் கரெக்டாக இருக்கும்போது நம்முடைய ரிப் கேஜும் நம்முடைய வந்து கீழே இருக்கக்கூடிய வந்து டயஃப்ரம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய ப்ரீதிங் பேட்டர்ன் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ பிளாங்க்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்முடைய போஸ்டரை பெட்டராக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி,
ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா டெட் லிஃப்ட்ஸ். டெட் லிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நின்ன இடத்துலேருந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய ஹிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு டெட் லிஃப்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ் பேக்கில் இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணும். தென் வந்து லோயர் பேக் நம்முடைய முதுகினுடைய ஹிப்புக்கு அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை பெட்டர் ஆகும். அண்டு இது நம்ம மொத்தத்திலே நம்முடைய ப்ராப்பரான ஒரு லிஃப்டிங் மெக்கானிசம் இதை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு இந்த டெட் லிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, லைக் இன்னும் 5 டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் ஸ்பெஷல். இதுனா இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே நம்மளுடைய வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ். திரும்ப ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணணும்னு சொன்னாச்சுன்னா எல்லா எக்ஸசைஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாட் அப்படிங்கிறது, ரெண்டாவது லஞ்சஸ், மூன்றாவது வந்து புஷ்அப்ஸ், நாலாவது பிளாங்க்ஸ், ஐந்தாவது டெட்லிஃப்ட்ஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இதில் வந்து டெட்லிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வெயிட் அப்படிங்கிறது தேவைப்படும் ஸ்பெஷலாக. இந்த டெட்லிஃப்ட் இல்லாமலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது நம்ம கெட்டில் பெல் மாதிரி வாங்கி வச்சு அதை வச்சு பண்ணலாம், இல்லை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சு நம்ம இந்த டெட்லிஃப்ட்டை பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ மற்ற மாதிரி அதுக்கு முன்னாடி நான் சொன்ன 4 எக்ஸசைஸும் எக்ஸப்ட் இந்த டெட்லிஃப்ட்டை தவிர மீதி எல்லா எக்ஸசைசஸுமே நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற சிம்பிளான எக்ஸசைசஸ். இது நம்முடைய அன்றாடம் ஃபங்க்ஷனாலிட்டி அல்லது ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸை வந்து பெட்டர் ஆக்குறது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்சஸ். ஜெய்ஹிந்த்.